அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் TNPSC கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனலில் வரப்போகின்ற போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸ் மற்றும் ஆன்லைன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறதா ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ சயின்ஸ் மற்றும் சோசியல் இதில் இருக்கக்கூடிய லெசன் பை, சரிங்களா, ஒரு ஒரு லெசனாக அந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் குவஷன்ஸோ, அந்தந்த லெசன்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து சிலபஸில் கவர் ஆகுதோ, ஸோ அது எல்லாமே நாங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம், ஸோ அப்படிங்கிற தகவலை தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா, நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சயின்ஸ், ஓகேங்களா, 6th to 10th, அதுங்களா, 6th to 10th வரை இருக்கக்கூடிய சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 110 லெசன் இருக்குது. டோட்டலாகவே 110 லெசன் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 101 லெசன் மட்டும் படித்தாலே போதுமானது, நம்ம சிலபஸ் வந்து கவர் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ அந்த 101 லெசன் என்னென்ன லெசன்ஸ் அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ 6th ஃபஸ்ட் டேம், சரிங்களா, 6th ஃபஸ்ட் டேமில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 லெசன் இருக்குது. ஸோ அதில் ஒரு லெசன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் கிடையாது. ஸோ அதனால் இந்த 6 லெசன், ஓகேங்களா, 6th ஸ்டாண்டர்டில் இந்த லெசன்ஸ், அதேபோல் 6th செகண்ட் டேமில் இந்த லெசன், அதேபோல் 6th தேர்ட் டேமில் இந்த லெசன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சயின்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு, ஸோ சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 110 லெசன் வந்து உங்களுக்கு நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதேபோல் பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸும் அதேபோல் தான் கம்ப்ளீட் பண்ணுவோம், சரிங்களா? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 134 லெசன் இருக்குது 6th to 10th வரையும் சோசியல் சயின்ஸில், ஓகேங்களா? ஸோ அந்தந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய போலீஸ் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கிற வகையில் இருக்கக்கூடிய குவஷன்ஸை தான் உங்களுக்கு அந்த கிளாஸில் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் வீடியோவாக நாங்கள் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு, ஓகேங்களா, ஸோ நான் சொல்கிறேன் பாருங்கள், இது வந்து சயின்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியாச்சு, ஓகேங்களா, சயின்ஸ் வந்து இந்தந்த லெசன்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு சோசியல் சயின்ஸை காட்டுறேன் இருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சோசியல் சயின்ஸ், ஓகேங்களா, 6th to 10th வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோசியலில் மொத்தமாகவே ஒரு 134 லெசன் இருக்குது, சரிங்களா? இந்த 134 லெசனுமே பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட குவஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக யூடியூப் வீடியோவாக வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சயின்ஸ் முடிச்சிருவோம். அதே போல் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் முடிச்சிருவோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேம் இப்போ வந்து 6th ஸ்டாண்டர்ட் சோசியலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேமில் ஒரு 8 லெசன் இருக்குது அப்படின்னா, இந்த 8 லெசன்ஸை வந்து உங்களுக்கு நாங்கள் வீடியோவாக கொடுத்துட்டு அதன் பிறகு இந்த 8 லெசனுக்குரிய ஃப்ரீ டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம், சரிங்களா? அந்த டெஸ்ட்டு வந்து யார் யார் அட்டன் பண்ணுறாங்களோ, ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு 50 பேர் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த 50 பேரில் யார் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கு, ஸோ அவங்களோட ஸ்கோர் என்ன, ஸோ எல்லாமே உங்களுக்கு அதிலே வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டுற மாதிரி உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக தமிழ், சரிங்களா, தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தகுதி தேர்வாக வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா, தமிழ் வந்து தகுதி தேர்வாக சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 80 மார்க், அதில் 40% மார்க் வந்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும் தமிழில். ஸோ அந்த 40% மார்க் நீங்கள் எடுத்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் மெயின் எக்ஸாம், மெயின் எக்ஸாம் அப்படின்னா இந்த ரிட்டன் எக்ஸாம், ஸோ ரிட்டன் எக்ஸாம் அதாவது ஜென்ரல் நாலேஜ் ப்ளஸ் சைக்காலஜி, இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வேல்யூவேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்போ தான் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ அதனால் தமிழுக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம், சரிங்களா? ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ், சயின்ஸ், சோசியல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைக்காலஜி, சரிங்களா, சைக்காலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 30 மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம், ஓகேங்களா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஸோ சயின்ஸ் மற்றும் சோசியலாக ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் உங்களுக்கு முடிச்சு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் தமிழ், அதுக்கப்புறம் மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி, சரிங்களா, இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஃப்ரீயாக கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணும்போது எல்லாமே அதில் அப்டேட் கொடுத்துருவோம். ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக அதிலே வந்து நாங்கள் கொடுப்போம், சரிங்களா? நீங்கள் செலக்ட் பண்ணி எது ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுற மாதிரி அதுலேயும் ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். ஸோ கம்பல்சரி ஜாயின் பண்ணிக்கோங்க. TNUSRB சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸ் அப்படின்னாலுமே கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம், சரிங்களா? இப்போ நாங்கள் சொன்னோம் இல்லையா, இதனுடைய டாபிக்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா? சரி, ஓகே.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன் இத்தனை நாள் வீடியோ கொடுக்கல அப்படின்னா டெஸ்ட் பேட்சுக்கான ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த விதமான அப்டேட்ஸ் எங்களால் கொடுக்க முடியல. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் சரிங்களா. சரி ஓகே, தேங்க்யூ டு ஆல்.